பிரைஸ் த லோர்ட், ஹாலலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். கர்த்தருடைய அதி பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்று 2022 அக்டோபர் மாதம் 10 திங்கட்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் தந்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா? எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நேற்று முழுவதாக கர்த்தர் நம்மளை பாதுகாத்தது நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? சோத்திரப்பா, 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 சோத்திரப்பா. நேற்று ராத்திரி கர்த்தர் நமக்கு நல்ல தூக்கத்தை தந்ததற்காக, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துவோமா? சோத்திரம், 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 சோத்திரப்பா. ஆரோக்கியமாக பலத்தோடு இன்று காலை வேளையில் கர்த்தர் நம்மளை எழுப்பதற்காக, கர்த்தருடைய கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. இன்று காலை வேளையிலும் கர்த்தர் நம்மை அற்புதகரமாய் நம்மை கரம் பிடித்து நம்மளை வழி நடத்துகிற கர்த்தருடைய கிருபைக்காக நம் தேவனை துதிப்போமா? ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திராண்டவரே. நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறப்பா, நாங்களுமே ஆராதிக்கிறாண்டவரே, நாங்களுமே துதிக்கிறப்பா. உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறாண்டவரே. அப்பா, கர்த்தர் அற்புதங்களின் தேவன். ஆமேன், ஹாலலூயா. சோத்திரம், சோத்திரம், ஹாலலூயா. 34 சங்கீதம் அதோட ஆமேன், ஹால. 1 வசனம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதே கேட்டு மகிழுவார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அதோட 5 வசனம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு வாக்குத்தத்த வசனம். அவர்கள் அவரே நோக்கி பார்த்து அவன் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அதோட 10 வசனம், சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரையை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து செபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்து. நேற்று முழுதும் எங்களை பாதுகாத்த கிருபைக்கு நன்றி ராஜா. ராத்திரியில் எங்களுக்கு நல்ல தூக்கத்தை தந்ததற்காக சோத்திரப்பா. ஆரோக்கியமாக பலத்தோடு இன்று காலை வேளையில் எழுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. சோத்திரப்பா, இன்று காலை வேளையிலும் எங்களை அற்புதகரமாய் கரம் பிடித்து நடத்தப்படும் கிருபைக்காக சோத்திர ஆண்டவரே நன்றி செலுத்துகிறப்பா. நன்றியோடு எங்களுமே துதிக்கிற ராஜா. சோத்திரப்பா, சோத்திரப்பா. அப்பா, உம்முடைய சட்டை நிழல் எங்களை மறைத்துக் கொள்ளும். உம்முடைய கிருபைக்காக சோத்திரம் ராஜா. இன்று காலை வேளையில் இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை ஆசீர்வதித்து செபிக்கிற ஆண்டவரே. அவர் ஒவ்வொரு தேவைகள் மேலும் கர்த்தருடைய அற்புதங்கள் வெளிப்படட்டும். அவர் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். தானமாய் கொடுத்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வேலை செய்யற இடத்தில் அவர் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா இடங்களிலும் இவர் ஆசீர்வாதமாக இருப்பதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ரோகத்தினால் பாரப்படுகிறவர்களும் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ரோகத்தின் சக்திகள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது அவரை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. கோவிட்னால் பாரப்படுகிறவர்கள் பரிபூர்ணமாய் குணமாகட்டும் ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். மூச்சு திமிர அனுபவங்கள், மூச்சு வாங்குற அனுபவங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது குணமாகட்டும் ஆண்டவரே. அல்சர்னால் பாரப்படுகிறவர்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். கேன்சர்னால் பாரப்படுகிறவர்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு சரீரங்கள் மேலும் கர்த்தருடைய மகத்தம் இறங்கட்டும். கர்த்தருடைய மகத்தத்தின் வல்லமை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு சரீரம் மேல் இறங்கட்டும் அப்பா. இப்போதே குணமாகட்டும். கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்கிற கிருபைக்காக சோத்திர ஆண்டவரே. வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுத்தாட்டப்பா. கடன் பிரச்சனையோட கடந்து போகிறதிலிருந்து விடுவிப்பேரப்பா. கர்த்தருடைய அற்புதம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் காலை வேளையில் கர்த்தருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்கள் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. அவன் பிள்ளைகள் இல்லாதவர்களுக்காக சோத்திர ஆண்டவரே. ஹாலலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்யும். பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவன் பிசினஸ்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அவன் பெரிய ஒரு குரோத் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்க கிருபைக்காக ஸ்தோத்திரம். ராத்திரியில் நடக்கிற மீட்டிங் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தருடைய மகத்துவம் இறங்கட்டும். ஆமேன், ஹால. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. ஜபத்தை கட்ட கிருபைக்காக நன்றி. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அபரிவிதமா விதத்தில் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் எப்போது உங்கள் மேல் நிரம்பி வழிவதாக ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இன்று ராத்திரியில்
ஒன்பதரை மணிக்கு ஆமீன் ஹல்லேலூயா நம்முடைய மீட்டிங் ஆரம்பிப்பார். மறந்திடாமல் அந்த மீட்டிங்கில் ஆமீன் பங்கு சேருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்காக முன்னமே நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே என்னோடு பேசும், உலகமெம்பாடும் ஒரு எழுப்பதற்கு இந்த மீட்டிங்கை காரணமாகட்டும் என்று ஆமீன் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தரிடத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள், ஜெபித்துக் கொள்ளுங்கள். அப்படி ஜெபத்தோடு கூட அந்த மீட்டிங்கில் நீங்கள் பங்கு கொள்ளுங்கள். என்னோடு பேசும், ஹலோ என்னை அபிஷேகம் பண்ணும் சொல்லி ஜெபத்தோடு கூட மீட்டிங்கில் கடந்து வாருங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்திருக்கிற அற்புதங்கள் ஆமீன் சட்சமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறும். உங்களுக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நன்மைகள் மற்றுள்ளவரிடத்தில் சொல்லி அவரே கூட இந்த மீட்டிங்கில் வர வைக்குங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. மார்க்கு 16 அதிகாரம் அதோடைய 15 வசனம் நமக்கு தெரிந்த ஒரு வசனம். ஹல்லேலூயா. மார்க்கு 16 அதிகாரம் அதோடைய 15 வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிகளிடத்திலும் போய் அவன் கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், அறிவித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அவன் பெரிய ஆமீன் ஹல்லேலூயா ஒரு நோக்கம் அல்லது பெரிய ஒரு பொறுப்பு. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஒரு தௌத்தியத்தை சத்திய சுவிசேஷத்தை அநேகரிடத்தில் அறிவிப்பதற்காக கர்த்தர் நமக்கு ஒரு அவன் பொறுப்பு ஒரு தௌத்தியத்தை கொடுத்திருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த காரியத்தை செய்துதான் ஆகணும். யாரும் அதில் இருந்து ஆமீன் ஹல்லேலூயா மாற்றி வைக்கப்படவில்லை. ஸ்தோத்திரம். எல்லாரும் இந்த காரியங்களை செய்துதான் ஆகணும். இது கர்த்தர் நமக்கு வலியுறு தௌத்தியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். சர்வ சிருஷ்டிகளிடங்களிலும் நாம் கடந்து போய் அநேகரிடத்தில் எல்லோரிடத்திலும் இந்த சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்க வேண்டும். அவரே அவரிடத்தில் நாம் இது சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ரோமர் ஆமீன் 1 அதிகாரம் அதோட 16 வசனத்தில் பவுல் இப்படி சொல்கிறார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஹல்லேலூயா. அவன் விசுவசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்புண்டாவது உண்டாவதற்கு அது தேவ வல்லமையாயிருக்கிறது. யாராவது ஒருவர் இந்த சுவிசேஷத்தை விசுவசித்தால் அவர் ரட்சிக்கப்படும். அவன் அக்கினி தீர்ப்பில் இருந்து அவர் விடுவிக்கப்படும். அவன் அவர் பரலோகத்துக்கு அவன் சுதந்திரவாதிகளாய் மாறும். கர்த்தர் ஆமீன் ஹலு சுவிசேஷத் மூலமா அவர் விடுவிக்கப்படுவார். பவுலு தன் வாழ்க்கையில் சுவிசேஷம் மூலமாய் தனிக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் ஜீவித அனுபவங்கள் இருந்ததினால்தான் அவன் பவுலு இவ்வளோ தைரியத்தோடு கூட இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டிருந்தது. அவன் அநேகர் ஹல்லேலூயா சுவிசேஷத்தை அறிந்து ஹல்லேலூயா. ஆனால் இதை சொல்றதுக்கு அநேகர் வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அந்த சுவிசேஷத்தின் வல்லமை அவர் இன்னும் அனுபவிக்கவில்லை. பலபோதும் நாம் ரசிக்கப்பட்டு நம்முடையதாயிருக்கிற தேவைகளுக்கு மட்டும் நாம் செபித்து நம்முடைய தேவைகள் மட்டும் சந்திப்பதற்காக நாம் செபித்து கொண்டு முன்னோட்டு போய் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா ஆமீன் ஸ்தோத்திரம். அநேகர் நான் ஜெபத்துக்கு போகிறேன்னு சொல்றதுக்கே வைக்கப்படுறாங்க, சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்றதுக்கே வைக்கப்படுறாங்க. ஹல்லேலூயா. ஆனா பவுல் சொல்ற ஆமீன் எவ்வளவு பிரச்சனை இருந்தும் எவ்வளவு சூழ்நிலைகள் இருந்தும் அதுக்கு நடுவிலும் பவுல் தைரியமா சொல்லுகிறான், எனக்கு சுவிசேஷத்தை குறித்து நான் வைக்கப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த சுவிசேஷத்தை குறித்து நினைத்து பரலோகத்தில் உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த சொர்க்கிய பவனத்தை குறித்து நினைத்து நீங்கள் வைக்கப்படுறீங்களா? ஆமீன். அநேகரிடத்தில் இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதில் நீங்கள் வைக்கப்படுறீங்களா? ஹல்லேலூயா. ஆமீன். உங்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நீங்கள் பிரசங்கிக்காமல் நீங்கள் இதை சொல்லாமல் அது எப்படி கேட்பார்? ஹல்லேலூயா. யாராவது ஒருவர் சொல்லாமல் எப்படி அநேகர் இதை அறிவார்? அதனால் நீங்கள் ஸ்தோத்திரம் அல்ல நிச்சயமாக இந்த சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்கிறவராக மாறட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நமக்கு கிடைத்திருக்கிற இந்த சுவிசேஷத்தை நாம் ஒருபோதும் மறைத்து வைக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் தந்திருக்கிறான். இந்த சுவிசேஷத்துக்குள்ளே வல்லமை இருக்கிறான். இந்த சுவிசேஷத்துக்குள்ளே அநேகரை விடுவிப்பதற்கேட்டதான வல்லமை இருக்கிறான். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சுற்றிலும் இருக்கிற ஆமீன் எல்லாவரிடத்திலும் கடந்து போய்
இந்த சுவிசேஷத்தை நீங்கள் அறிவித்துக் கொள்ளுங்கள். அநேகரிடத்தில் கடந்து போய் அவரிடத்தில் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அறிவித்துக் கொள்ளுங்கள். அவரே ஆமீன், அவரோடு பேசுங்கள். ஆமீன், இயேசு ஆமீன் பாவங்களை மன்னிக்கிற தேவன் என்று அவரிடத்தில் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கும் போது ஹல்லேலூயா, விசுவாசிக்கிறவன் ஆமீன் ஆமீன் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் மூலமாக நீதிகரிக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. மோசேயின் நியாய பிரமாணத்துக்கு ஒருவரை நீதிமானாக்க முடியாமல் இருக்கும் போது கர்த்தரா இயேசு கிறிஸ்து பூமியில் இறங்கி வந்து நம்ம பாவத்துக்காக மறுத்து ஆமீன் ஹல்லேலூயா சிலுவையில் நம்முடைய பாவத்துக்கு ஆமீன் ஹல்லேலூயா ஒரு தீர்ப்பு செய்தார். ஹல்லேலூயா. ஆ இயேசுவில் விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆமீன் விடுதலை இருக்கு, மன்னிப்பு இருக்கு. கர்த்தர் அவரை நீதிமான்களாக்கி மாற்றுகிறார். இன்று காலை வேளையில் ஹல்லேலூயா மற்றுள்ளவர்களிடத்தில் இந்த சுவிசேஷத்தை நீங்கள் அறிவித்துக் கொள்ளுங்கள். அவரோடு பேசுங்கள், அவரோடு சொல்லுங்கள். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த மகா ஆமீன் மிகுந்த இந்த தௌத்தியத்தை நாம் நிறைவேற்றும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்யட்டும். ஆண்டவர், இன்று காலை வேளையில் இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கரத்தை நீங்கள் ஒப்புக் கொடுக்கிறப்பா. இந்த சுவிசேஷத்தை அநேகரிடத்தில் சொல்லும்படி கர்த்தர் அவருக்கு கிருபையை கூடும். இந்த உலக மெம்பாடும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அநேகர் இடத்தில் கடந்து போய் கர்த்தருடைய சுவிசேஷத்துக்கு சாட்சியமாகும்படி கர்த்தர் இவருக்கு கிருபையை கொடுத்தாட்டே. ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். கர்த்தருடைய கையில் ஹல்லேலூயா பயன்படுகிற ஒரு நல்ல ஆயுதமா கர்த்தர் உங்களை மாற்றட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வளருவோம், நாங்கள் அதிகரிப்போம், நாங்கள் பெருகுவோம். ஒரு மகத்தமாய் இருப்பார். We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. Amen.